跟你按照这块儿办。俺到屋头来得近，那不是没人来，你家里人家里去。你晚上的胳膊没弄得也累呗。இந்த மக்கள் மிகவும் பதட்டத்தில் இருக்கா, இதை வைக்கல அன்னத்தில் நோயாளிகள் இருக்கா, சிறு குழந்தை இருக்கா, இப்படி ஒரு கஷ்டமான நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வாழ்வாரம் கஷ்டமான நேரம், எல்லாம் ஏழை மக்கள் வாழக்கூடிய கிராமம், பயிர் பச்சைகளை போட்டு இந்த மயறு கச்சம் இப்படிப்பட்ட பொருட்களை போட்டு உற்பத்தி ஆயிட்டு காணம் வந்து அடிச்சு போட்டு போகுது. தென்னை மரத்தை வச்சு இல்லாமல் இருக்கு. அதுக்காண்டி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு தென்னை மரம், அதுகளை வந்து நாங்கள் பல ஊர்களிலிருந்து ஊர்லேருந்து தண்ணி ஒன்று வந்து ஊற்றிருக்கோம். தண்ணி பிரச்சனை இருந்துச்சு, அப்படி கஷ்டப்பட்டு உண்டாக்கின மரத்தை இரவில் வந்து அழிச்சு போட்டு போகுது. இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தயவு செய்து இதுக்கு யானை வழி போட்டு இந்த கிராமத்துகளை பாதுகாக்கிறதுக்கு முன்மறுமாதிரி மிகவும் தாழ்மையோட பணிவோடையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றோம். கிராமத்தில் சின்ன கிராமம் உண்டு, எங்களோட கிராமம். இந்த கிராமத்தில் வந்துட்டு ஏழலிய மக்கள் நாங்கள் குடியிருக்கோம். உள்ளது உரியதுகளை போட்டுக்கிட்டு அந்த பயிர்களை பற்றியை போட்டுக்கிட்டு நாங்கள் இப்படித்த குந்திட்டு இருக்கிறேன். வயசாளிகளும் இருக்கிறேன், கிழவி கிழவன்கள் குழந்தை பிள்ளைகள் இப்படி வச்சிட்டு இருக்கிறோம். இந்த யானைகளை வந்து இரவையில் கஷ்டப்படுத்தது, இரவையில் துடந்து வந்துட்டு இந்த யானைகள். இந்த யானை வேலியை போட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இதை செய்து தந்தீங்கன்னா இந்த அரசாங்கம் மிச்சம் உதவியாக இருக்கும் எங்களுக்கு. இதை கட்டாயமாக செய்தாங்க, முன்கவனத்துக்கு எடுங்க. இது முன்கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணி அந்த வேலியை போட்டு கிளியர் பண்ணித்தாங்க. எங்களோட கிராமத்துக்கு எங்களுக்கு கடும் கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இருக்கிறதுக்கு எங்களோட வேலையை மக்களை வச்சுட்டு குந்திட்டு இருக்கிறது மிச்சம் கஷ்டம். எங்களுக்கு இரவையிலேஞ்சி இருக்கலாம யானை பிரச்சனையாக, கடும் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாறி வந்தது ஆக மோசமாக இருக்குது. நாங்கள் இந்த பயிர் வச்சு செஞ்சுக்கிட்டு இடத்துல கிடக்கும் இருந்து கேள்வி கொஞ்சம் ஆணை வேலையை சிந்திச்சு கொஞ்சம் போட்டுத்தாங்க. இரவு ஒரு ஆறு ஏழு ஆணையிட்ட வந்துஞ்ச பாருங்க, இந்த கடப்பை எல்லாம் உடைச்சி இதெல்லாம் உடைச்சி தான் போயிருக்குது. இதுக்கு தகுந்த அதாரம் செஞ்சு ஒரு வேலை ஒன்று செஞ்சு தாங்க இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவு இதுக்கில பயிர் வச்சு கொஞ்சம் பாருங்க, தென்னங்கண்டெல்லாம் உள்ள தென்னங்கண்டெல்லாம் இந்த தயப்பட்டு போயிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு ஒன்று செஞ்சு தாங்க நீங்கள் தயவு. இங்கே யானை பிரச்சனை இருக்குது, டெய்லி வருகுது. எங்களுக்கு இரவையில் படுக்க எடுக்க ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் அஞ்சாறு வெளியை வச்சுட்டு சாப்பயிரை வச்சுட்டு இருக்கக்குள்ள வார இடவையில் வந்து அழிவு. இப்படி எங்களால் ஒன்றும் செஞ்சு கேளாமல் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு வழியை காட்டணும், ஒரு யானை வழியை இதை போட்டு எங்களுக்கு மறித்து தரணும். இதை
நாங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். இங்கே யானை விடுவது படுக்கிறதுக்கு தம்பி வந்து 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 வயலெல்லாம் போட்டு அழிக்குது. நீங்கள் எங்களுக்கு ஒரு யானை வெளி போட்டுத்தாங்க தயவு செய்து. இந்த மக்கள் குடியிரு இடத்துல யானை எந்த நாளும் வருது வந்து வந்து இடைவெளியும் படுக்க விடுவதில்லை. இடைவெளியில் ஒரு மணிக்கு வந்து ஜிம்முடா காலையெல்லாம் வெளியாகி போகுது. எங்களுக்கு ஒரு யானை வெளி போட்டுத்தாங்க எங்களுக்கு. எங்கள் பயிரெல்லாம் வந்து அழிக்குது காலையில் நாங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கை நான் விளையாடி பேசுகிறேன் கஷ்டப்பட்டு பேசுகிறேன்.